ஹாய், திஸ் இஸ் சந்தோஷ். குட் மார்னிங் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ போடுறேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் தூங்கி எழுந்திரிச்சேன் நான். ஓகே ஓகே, இப்போ வந்து இன்றைக்கி என்ன ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன்னா, வந்து யூடியூப்பில் வந்து டெய்லி வீடியோ போடுறது பெஸ்ட்டாக, இல்லை வந்து நிறைய சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைக் ஒரு 3 days அல்ல 1 week ஒரு அந்த மாதிரி போடுறது பெஸ்ட்டாக அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரிங்களா? சி, அதாவது ரெண்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து பெனிஃபிட்ஸ் வந்து யாருக்கு இருக்கும் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் யாருக்கு இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்து இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறேன், சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போது அந்த காமெடி சேனல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ காமெடி சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி வீடியோ போடுறது பாசிபிளே கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மைக் செட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பரிதாபங்கள் சேனல் பிளாக்ஷிப்பாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு பெரிய டீம் வந்துச்சுன்னா டெய்லி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி சேனல்ஸ் இருக்கும்ல, காமெடி சேனல்ஸ் நிறைய சேனல்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ காமெடி சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக வந்து வீடியோஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக எடிட் பண்ணி ரொம்ப குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சேனல்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், பரிதாபங்களை வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வீடியோவும் போடுறாங்க, ஆனால் அந்த வீடியோவில் வந்து குவாலிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்காது, சரிங்களா? ஸோ அதனால் வந்து அவங்க வந்து டைம் எடுப்பாங்க, டைம் எடுத்துகிட்டு பொறுமையாக எடிட் பண்ணி பக்காவாக ப்ரொஃபஷனல் எடிட் பண்ணி வாரத்துக்கு ஒன்ஸ் போடுவாங்க. ஆனால் அந்த ஒன்ஸ் போடுற வீடியோ, அந்த ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக மில்லியன்ஸ் கணக்கில் தான் வியூஸ் இருக்கும். இதே இது நீங்கள் டெய்லி போடுற வீடியோஸ் ஏதாவது பாருங்கள், மில்லியன்ஸ் கணக்கில் வியூஸ் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சில பேர்கிட்ட வந்து மில்லியன்ஸ் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க, பட் ஆனால் அவங்க வீடியோஸ் வந்து ரெகுலராக போடுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மில்லியன்ஸ் கணக்கில் போவே போகாது வியூஸ் கூட. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மதன் கௌரி, அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்காங்க இல்லையா, லைக் 35 lakhs சம்திங் இருப்பாங்க இல்லையா சப்ஸ்கிரைபர்ஸ். ஆனால் அவங்க போடுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 5 lakh வியூஸ், 2 lakh வியூஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6 lakhs 7 lakhs இந்த மாதிரி. பட் ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போது டெய்லி வீடியோஸ் போட ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வியூஸ் கணக்கில் வந்து கம்மியாக தான் போகும் அப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, சரிங்களா? நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லாவே குவாலிட்டியாக கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம், சரிங்களா? வியூஸ் வந்து மில்லியன்ஸ் கணக்கில் போயிடும், சரிங்களா? இதே இது ரெகுலராக வீடியோ போடுறாங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கூடியிருப்பாங்க, ஆனால் வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக வரும். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக வீடியோஸ் போடுற கண்டென்ட், ஏன்னா இவங்க சூஸ் பண்ணுற டாபிக் அந்த மாதிரி, சரிங்களா? சில பேர் ட்ரெண்டிங் டாபிக்னால் வேறு வழி இல்லை, ரெகுலராக நம்ம போட்டு தான் ஆகணும், சரிங்களா? அதே மாதிரி காமெடி சேனல்ஸ்லாம் வந்து ரெகுலராக போட முடியாது, அது ஒரு பெரிய டீம் அண்ட் எடிட்டிங் நிறையா விஷயங்கள்லாம் தேவை. ஸோ அதனால் அவங்க அந்த டைமில் தான் பண்ணுவாங்க, ஸோ அதுவும் வேறு வழி கிடையாது, சரிங்களா? சரி, இப்போது ஏர்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? இப்போது பரிதாபங்கள் சேனலில் வந்து இந்த மாதிரி லைக் ஒரு 1 million, 2 million வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பரிதாபங்கள் நான் வந்து எந்த சேனலும் ப்ரொமோட்லாம் பண்ணல, பட் சொல்கிறேன், பரிதாபங்கள் சேனல், மைக் செட், பிளாக் ஷீப், ஜம்கர்ஸ், இந்த மாதிரி எல்லாரோட ஹியூஜ் ஃபேன், சரிங்களா? இந்த மாதிரி சேனல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து குவாலிட்டியாக வாரத்துக்கு ஒருக்கா இல்லை 2 வாரத்துக்கு ஒருக்கா ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா, ஸோ இவங்களுக்கு வந்து வியூஸ் வந்து கண்டிப்பாக வந்து மில்லியன்ஸ் கணக்கு போகும். அப்போது மில்லியன்ஸ்னால் பார்த்துக்கோங்க 10 லட்சம் பேர், சரிங்களா? ஸோ இவங்க வந்து 10 லட்சத்துக்கு எவ்வளோ காசு வருமோ அந்த அளவுக்கு வந்து சம்பாதிச்சிருவாங்க. இதே இது டெய்லி போடுற வீடியோஸ்லாம் ஒரு 2 lakh வியூஸ், 3 lakh வியூஸ்னு இது வந்து வாரத்தை கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட வந்து லைக் அதுவும் 1 million கிட்டே வருது டெய்லி வீடியோஸ் போடுறாங்கன்னா. ஆவரேஜாக நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அந்த 1 million கூட வராது யாருக்கு, டெய்லி வீடியோஸ் போடுறவங்களுக்கு. இதே இது நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த வாரத்துக்கு ஒருக்கா 2 வாரத்துக்கு ஒருக்கா கண்டென்ட் போடுறவங்களாம் பாருங்கள், ஒரே நாளில் வந்து மில்லியன்ஸ் வியூஸ் போயிடும், சரிங்களா? 2 நாளில் வந்து 2 million வந்து டச் பண்ணிவிடும். ஸோ அப்போது நீங்களே இதில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ 2 நாளில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 million வந்து க்ராஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து வியூஸ் போயிடும். ஆனால் இந்த ரெகுலராக வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வார கடைசியில் தான் 1 million டச் ஆகும், சரிங்களா? அதுவுமே டச் ஆகுறது கஷ்டம் தான், 7 lakhs, 8 lakhs அப்படியே ஸ்டாப் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து வியூஸ் கணக்குலையும் பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும் இந்த இதை நான் சொல்லணும் அப்படின்னா, சரிங்களா? ஸோ அதனால் வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக போடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து வாரத்துக்கு போடுறதா இருக்கட்டும், நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த ஒரு டாபிக் நீச்சை பொறுத்து தான் இருக்குது, சரிங்களா? நீங்கள் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா வேறு வழி இல்லை, நம்ம ரெகுலராக தான் போட்டாகணும், அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் நம்ம போட்டு தான் ஆகணும். இதே இது காமெடி சேனலில் வேறு வழி இல்லை, வாரத்துக்கு ஒருக்கா தான் போட முடியும், அதுவும் இது கிடையாது. பட் ஆனால் ரெகுலராக வீடியோஸ் போடுறவங்க இருப்பாங்க, ட்ரெண்டிங் டாபிக்
இப்போ நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா ரெகுலர் வீடியோ தான் போட்டாங்கன்னு பட் ஆனால் அதுக்கு வந்து எப்போவுமே 1 மில்லியன்ஸ் டச் ஆகும் அப்படிங்கிறது நம்ம வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த ட்ரெண்டிங் டாபிக் முடிகிற வரைக்கும் அது வந்து வியூஸ் நல்லா போயிட்டு இருக்கும், அதுக்கடை கொஞ்சம் ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. சரி, இப்போ நான் வந்து ஒரு புது யூடியூபர், நான் வந்து எப்போ வீடியோ போடுறது, நான் வந்து குவாலிட்டியாக பண்ணலாமா இல்லை நான் வந்து ரெகுலராக வீடியோ போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோ போடுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, நல்லா ஞாபகத்துக்கோங்க, நீங்கள் இப்போ ஒரு லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கீங்க. நீங்கள் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுறது, தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட டைம் எடுக்கும் சரிங்களா. ஆனால் இந்த டைமில் நீங்கள் வந்து நான் குவாலிட்டியாக வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒருக்கா இல்லை வந்து 3 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி டார்கெட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா வியூஸ் வந்து கம்மியாகிடும், அந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் வந்து கம்மியாகிடும்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அதனால் புது யூடியூபர்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி 2 வீடியோஸ் கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணால் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். நீங்கள் என்னோடய வியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் டாபிக் சூஸ் பண்ணுற டாபிக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டாபிக், பிளாகிங் வந்து இது வரைக்கும் யாரும் லைக் யாருமே வந்து இந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் சூஸ் பண்ணுறேன், பிளாகிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அஃப்லேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி டாபிக் சூஸ் பண்ணுறதுனால யாருக்குமே தெரியறதில்ல. ஆனால் வியூஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு, லைக் 400-500 இந்த மாதிரி. அடுத்து போக 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 தான் மேபி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் சரிங்களா. பட் ஆனால் நீங்கள் இதே இது என்டர்டைன்மெண்ட், கிரிக்கெட், இந்த மாதிரி காசிப்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா வியூஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிடும் சரிங்களா. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இதுதான் சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் நீங்கள் வந்து புது யூடியூபராக இருந்தீங்கன்னா டெய்லி வீடியோஸ் போடுங்க. அண்ட் காமெடி வீடியோஸ் பண்ணுறீங்களே அப்படின்னா ரொம்ப பொறுமையாக நல்லா ரிசர்ச் பண்ணி நல்லா அந்த ஸ்கிரிப்ட்லாம் எழுதி நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குவாலிட்டியாக கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் பெஸ்ட்டு தான் சரிங்களா. வாரத்தில் நீங்கள் போடுற ஒரு வீடியோ வந்து டக்குன்னு 2 மில்லியன்ஸ் வந்து க்ராஸ் ஆகிடும் சரிங்களா. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது ஏர்னிங்ஸ்லையும் சரி. இதே இது ரெகுலராக வீடியோ போடுறவங்களா இருந்தீங்கன்னா 1 லட்சம் வியூஸு 2 லட்சம் வியூஸை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே க்ராஸ் ஆகிடும். பட் ஆனால் வந்து குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அது வந்து இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அதனால் ஐ ஹோப் இந்த வீடியோ ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா நீங்கள் வந்து கேட்கலாம் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து என்னோடய டெலிகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேட்கலாம், நான் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.